வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று உலக வங்கி அறிவிப்பு. போராட்ட காலத்தை வழிநடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என நாமல் ராஜபக்சே தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்கு நாட்டில் சுதந்திரம் காணப்படும் நிலையில் சிங்கள மக்களுக்கு எதிராக பௌத்த மதத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்களே பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக சரத் வீரசேகர குற்றம் சாட்டு. இலங்கையை சர்வதேச சமூகம் கைவிட்டது, எமது நாட்டுக்கு எந்த நாடும் ஒத்துழைப்பை வழங்கும் நிலைப்பாட்டில் இல்லை என காவிந்த ஜெயவர்தன தகவல். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் தேர்தலில் பரந்த கூட்டணியின் ஊடாக மீண்டும் போட்டியிடுவதற்கான தனது அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்பின விரிவான செய்திகள். இலங்கையில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கை பெரும் கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் அவர்கள் விரைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என உலக வங்கியின் தலைவர் டேவிட் மல்பாஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் மாத்திரமன்றி ஜப்பான், சீனா மற்றும் இந்தியாவுடன் இணைந்து இலங்கை செயல்படுவது ஒரு நல்ல போக்காகும். ஆனால் ஒரு திட்டத்தை தயாரித்து அதை விரைவில் செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என உலக வங்கி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மறுபுறத்தில் ஊழலுக்கு எதிராக போராடுவதற்கு, ஆட்சியை மேம்படுத்துவதற்கு இலங்கையின் அர்ப்பணிப்பை அமெரிக்கா முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷாங் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இலங்கை சந்தையை விரிவுபடுத்தவும் வலுப்படுத்தவும் சீர்திருத்தங்கள் முக்கியமானவை என அமெரிக்க தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுபிரச்சனையை தீர்ப்பதற்கு முடிந்ததை உச்சமட்டத்தில் செய்வதற்கு தயாராக இருப்பதாக ஜப்பானும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையின் கடன் பிரச்சனையை தீர்க்க சீனா, இந்தியா போன்ற கடன் வழங்கும் நாடுகளும் தலையிட வேண்டும் என ஜப்பான் நிதியமைச்சர் ஜீனிசிங் சுகி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையின் கடன் பிரச்சனையை தீர்க்க சீனா, இந்தியா போன்ற கடன் வழங்கும் நாடுகளும் தலையிட வேண்டும் என ஜப்பான் நிதியமைச்சர் ஜீனிஜி சுசுகி தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்களால் இலங்கைக்கான 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்குவதற்கு அதன் நிறைவேற்று சபை எந்த காலப்பகுதிக்கும் அனுமதி அளிக்கும் என்பதை குறிப்பிட முடியாது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ள நிலையில் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா புதியன பெரும்பான கட்சி சமகாலத்தில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் உள்ளது. அதில் பெரும்பாலானோர் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊழலை ஒழிக்குமாறு அமெரிக்கா தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருகிறது. இது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போராட்ட காலத்தை வழிநடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா புதியன பெரும்பான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அத்துடன் போராட்டத்திற்கு தமது ஒத்துழைப்பை வழங்கிய இளைஞர்களையும் சமூகமயப்படுத்தும் வேலைத்திட்டம் ஒன்று அவசியம் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது போராட்டக்காரர்களுக்காக புனர்வாழ்வு பணியகங்களை அமைக்கும் திட்டம் உள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், போராட்ட காலத்துடன் தொடர்புடைய அப்பாவி இளைஞர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அதற்காக அவர்களை சிறையில் அடைத்து தடுத்து வைத்து குறைந்தபட்சம் வேலையொன்றையேனும் பெற்றுக்கொள்ள முடியாதவாறான சூழலை ஏற்படுத்துவது பிழையான விடயமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கு நாட்டில் சுதந்திரம் காணப்படும் நிலையில் சிங்கள மக்களுக்கு எதிராக பௌத்த மதத்திற்கு எதிராகவும் தமிழ் மக்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழ் மக்களுக்கு இன்று நாட்டில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் தாமாகவே பிரச்சனைகளை தேடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். எனவே தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று வெளிவரும் செய்திகளை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ஆகியோர் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிய வருகையில், ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் அண்மையில் தேசிய பிரச்சனைகளுக்காக தீர்வுகள் தொடர்பில் தமிழ் மக்களுடன் அரசாங்கம் விரைவில் பேச்சை ஆரம்பிப்போம் என உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தனர். அத்துடன் தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றாமல் பேச்சுக்களை இதய சுத்தியுடன் அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் வலியுறுத்தியிருந்தார். இதன் பின்னணியிலேயே அவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே சரத் வீரசேகர மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அது மட்டுமின்றி இதன்போது மூவின மக்களுக்கும் பொதுவான பிரச்சனைகள் இருப்பதாகவும் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய பேரவையில் இணையாத தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் தீர்வை காணும் பேச்சை அரசாங்கம் இதய சுத்தியுடன் நடத்த வேண்டும் என எவ்வாறு கூற முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையையும் சர்வதேச சமூகம் கைவிட்டது. எமது நாட்டுக்கு எந்த நாடும் ஒத்துழைப்பு வழங்கும் நிலைப்பாட்டில் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், பாரிய பொருளாதார நெருக்கடியில் எமது நாடு உள்ளது. அது மாத்திரமல்லாது ஏனைய வலிய நாடுகளின் மத்தியில் எமது நாடு மந்தபோசனை மட்டத்தில் எட்டியுள்ளது. இதற்கு பொருளாதார நெருக்கடியே பிரதான காரணமாகும். எமது நாடு பொருளாதாரம் பாரிய அளவில் வீழ்ச்சி கண்ட நாடாக ஆக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்கு தீர்வு குறித்து வினவும் போது சர்வதேச நாணயத்தை மாத்திரமே எம்முடைய நாடு எதிர்பார்த்துள்ளது. மாறாக நாட்டினுள் பொருளாதாரத்தை மேம்படுத்த எந்த விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இப்போது சர்வதேச நாணயம் அந்த பணத்தை தந்துதவும் என்ற கால எல்லையும் இல்லை. இந்த நிலையில் மனித உரிமை மீறல்களும் நாட்டில் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் அதனை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஜெனிவா அமர்வில் நாம் கலந்து கொண்டோம். அதன்போது மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் எமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி ஆக்கப்பட்டுள்ளது என தெளிவு தெளிவாக வெளியிடப்பட்டுள்ளது. எனவே நாம் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பை கேட்டாலும் கூட சர்வதேசத்தின் உதவி எமது நாட்டுக்கு கிடைப்பதற்கு ஏற்ற சூழல் எம்முடைய நாட்டில் உள்ளதாக தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாவத்தன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆளுங்கட்சியின் சில உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்க தயாராவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இலங்கை வந்தவுடன் இந்த கோரிக்கையை உடனடியாக விடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பத்தியன பெருமனவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் விமல வீரதிசாநாயக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார சுமித் ராஜி ஆகியோர் முன்னதாக இந்த கோரிக்கையை ஜனாதிபதி மக்களின் நெல் கொள்வனவுக்காக விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் விமலவீர திசாநாயக்க உட்பட புதிய பெருமளவின் உறுப்பினர்கள் பலர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை பொருட்களின் விலைகளை காலவரையின்றி அதிகரிக்கும் வர்த்தக மாபியாவை முறியடிக்கவும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்க புதிய பெருமளவின் உறுப்பினர்கள் குழு ஒன்று தயாராகியுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் நிதி நெருக்கடி காரணமாக இலங்கை தேயிலையின் உற்பத்தி செலவு 9.35% வரை அதிகரித்துள்ளதாக பெருந்தோட்டத்துறையின் உயர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதாவது இரசாயன பசலை மீதான தடை நீக்கப்பட்டுள்ள நிலையில் பெருந்தோட்டங்கள் இரசாயன பவனியை குறைத்துள்ளதுடன் இரசாயன பசலைகளின் விலைகள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக எமது உற்பத்திக்கான செலவு அதிகரித்துள்ளதாக பெருந்தோட்டத்துறையின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பெருந்தோட்டத்துறை இலங்கையின் அந்நிய செலாவணி பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் தேர்தலில் பரந்த கூட்டணியில் ஊடாக மீண்டும் போட்டியிடுவதற்கான தனது அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பண்டாரவழியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைக்கையில், தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதிலும் சர்வதேச நாணயத்தின் ஊழியர் ஒப்பந்தத்தை முன்னெடுப்பதிலும் வெற்றி பெற்றுள்ளார். எனவே இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா பத்தியன பெருமுன தனது ஆதரவை வழங்கும். அத்துடன் இலங்கையில் இடம்பெறும் வன்முறைகள் மற்றும் ஏனைய குற்ற செயல்கள் போன்ற சம்பவங்களை தடுப்பதுடன் நாட்டிற்குள் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் இலகு ரயில் திட்டம் ஒரு தலைபட்சமாக ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளார். விரைவில் இது தொடர்பான அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் WP விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஜப்பானிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 15.7 கிலோமீட்டர் தூரத்தில் 16 நிலையங்களை உள்ளடக்கிய திட்டத்தை ரத்து செய்யுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச உத்தரவிட்டதுடன் இது போக்குவரத்து நெரிசலுக்கு லாபகரமான தீர்வு அல்ல எனவும் தெரிவித்துள்ளார்.